ஊர்ல தான் அந்த பொண்ணை இறக்கி விட்டோம். ஆமாடா. கண்டிப்பா அவ எந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கனோ அவளை எப்படியாவது பிடிச்சிரலாம். ஆமாடா. அவ பொன் முட்டை இற வாத்து. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டோம்னு வெயி. எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். சரி வா. என்ன? வா போலாம். ஏய் எங்கடா போயிருப்பா? என்னடா இந்த ஊர் முழுக்க தேடிட்டோம், எங்கேயும் காணோம். வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருப்பாளோ? இல்லடா, அவ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஏன்னா அவளை தேடி ஒரு ரவுடி கும்பலே அலையுது. அதே மாதிரி வேற ஆளுங்களும் அவளை தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவ பயந்துக்கிட்டு இந்த கிராமத்துல தான் எங்கேயோ பதுங்கியிருப்பா. கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிடலாம். வாடா. அண்ணனே ஒரு நிமிஷம், நீங்க எந்த ஊர் தானே? ஆமா இந்த ஊர் தான். ஐயா இந்த ஊர்ல யாராவது புதுசா ஒரு பொண்ணு வந்து தங்கிருக்காங்களா? அப்படி ஒண்ணு யாரும் புதுசா இந்த ஊர்ல வந்து தங்கின மாதிரி தெரியலப்பா. ஏப்பா அந்த பொண்ணா இருக்குமோ? எந்த பொண்ணுங்கய்யா? அதுப்பா போன வாரம் ஒரு பைத்தியக்கார பொண்ணு ஒரு குழந்தைய துரத்திட்டு வந்துச்சு. அந்த குழந்தைய ஒரு பொண்ணு காப்பாத்துச்சு. அந்த பொண்ணை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்க எப்படின்னா இருப்பா? நல்லா சகப்பா இருப்பாப்பா. அப்படின்னா இந்த பொண்ணை பார்த்து சொல்லுங்க. ஆமாப்பா இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. இந்த பொண்ணு எங்க இருக்கு? இந்த பொண்ணு பக்கத்து ஆசிரமத்தில் தான் தங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ஆசிரமத்தோட பேர் என்னங்க? அன்னை தெரசா கருணை இல்லப்பா. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. டேய் கண்டிப்பா இந்த பொண்ணு அந்த ஆசிரமத்துல தான் இருப்பா. போய் கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடுவோம். இந்த போலாம். போ போ. டேய் இதுதான் அந்த ஆளுங்க சொன்ன ஆசிரமம்டா. அந்த பொண்ணு இந்த ஆசிரமத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நைஸா உள்ள போய் நாம ரெண்டு பேரும் அவளோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி அவங்க நம்புற அளவுக்கு நடிச்சு அந்த பொண்ணை வெளியில நம்ம கூட்டிட்டு வந்துடும். டேய் நான் தான் தாய் மாம, நீ தான் அவளோட புருஷன்னு சொல்லி அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்களை நம்ப வைக்கணும். டேய் புரியுதுல? பிச்சி வதறா, வா போலாம். டேய் இறா இறா, என்னடா ரவுடி மாதிரி இறா. கொஞ்சம் நீட்டா டீசெண்டா போவானா? பேசி இறக்கி விடு. டேய் நல்லா பவ்யமா முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஃபீலிங்கோட நடிக்கணும். அப்படியே பண்ணிடுவல. சரி வா. அம்மா வணக்கம். வணக்கம் மதர். வணக்கம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா எங்க பொண்ணு ஒண்ணு வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுச்சு. அம்மா நாங்களும் அந்த பொண்ணை ஊரெல்லாம் தேடிட்டு தாமா இருக்கோம். இந்த ஊர்லயும் தேடிட்டு வந்தோம். ஊருக்குள்ள சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ஊருக்கு வந்துச்சு. அந்த பொண்ணு இந்த அநாத ஆசிரமத்துல இருந்தாலும் இருக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான்மா உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாலயா? எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு வாரம் இருக்கும்மா. ஒரு வாரமா? ஒருவேளை அது நந்தினியா இருக்குமோ? ஆமாமா ஆமாமா, அந்த பொண்ணு பேரு நந்தினி தான். அப்படியா? அவளுக்கு நீங்க என்ன உறவு? நான் அந்த பொண்ணுக்கு தாய் மாம, இவர் தான் அந்த பொண்ணுக்கு புருஷன். இவன் தினம் வீட்டுல குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு அடிப்பாமா. அதனால அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய் அந்த பொண்ணு வீட்டை விட்டே வந்துடுச்சு. ஆமாமா, என் பொண்டாட்டி வீட்டை விட்டு போன உடனேதான் அவளோட அருமை என்னன்னு தெரியுதுமா. நான் இப்ப குடிக்கிறத நிறுத்திட்டமா, நான் திருந்திட்டமா, அவ காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணுமா? அம்மா ஆமாம்மா, அந்த பொண்ணு எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, உங்களை பார்த்ததே இல்லைன்னு எங்க மேல இருக்கிற கோபத்துல சொன்னாலும் சொல்லுமா. நீங்க தாமா அந்த பொண்ண எப்படியாவது சமாதானம் பண்ணி எங்க கூட அனுப்பி வைக்கணுமா? சரி சரி அழாதீங்க. அந்த பொண்ணு பேர் நந்தினின்னு சொல்றீங்க,
இங்க இருக்கிற பொண்ணு பேரும் நந்தினிதான். ஆனா நீங்க அந்த பொண்ணாதான் தேடி வந்திருக்கீங்கன்னு நான் எப்படி நம்புறது? அது அந்த பொண்ணோட போட்டோ இருக்குமா? இந்தாங்க. கரெக்ட், இந்த பொண்ணு தான் எங்க ஆசிரமத்தில் இருக்கா. அப்படி அம்மா? அம்மா தயவு செஞ்சு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி எங்க கூட அனுப்பி வச்சிருங்கம்மா. உங்களுக்கு கோடி புண்ணியம்மா. சரி இருங்க, நான் போய் உங்களை பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இங்க கூட்டிட்டு வரேன். அவ உங்க கூட வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா நான் அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா. சரி சரிங்கம்மா. பாவம், குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனையாலதான் இவ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. அத நம்ம கிட்ட சொல்ல தயங்கிக்கிட்டுதான் இத்தனை நாளா மனசுக்குள்ள போட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது சமாதானப்படுத்தி தேடி வந்தவங்க கூட இவளை அனுப்பி வச்சிருந்த. நந்தினி. என்ன மதர்? ஏமா, குடும்பம்னு இருந்தா சண்டையெல்லாம் இருக்கதான் செய்யும். சில பேருக்கு நல்ல புருஷன் கிடைப்பான், சில பேருக்கு ஊதாரியாவும் குடிகாரனும் கிடைப்பான். அது ஆண்டவம் போட்ட முடிச்சு. நந்தினி, நீ வேணா குடும்பத்துல இருக்கிறவங்க மேல வெறுப்புனால இங்க வந்திருக்கலாம். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களாமா? உன்னை தேடி வரத்தானே செய்வாங்க. குடும்பம், உறவு, இதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டா நம்மளை விட்டுட்டு போறதில்ல, கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர்றது. மதர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. வாமா, நானே உனக்கு புரிய வைக்கிறேன். வா. அங்க பாருமா. பாத்தியம்மா, உன் தாய் மாமனும் உன் புருஷனும் வந்திருக்காங்க. மதர், இவருங்க தான் என் தாய் மாமனும் புருஷன்னு சொன்னாங்களா? ஆமாமா. மதர், இந்த ராஸ்கல்ங்க லாரியில தான் நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வரும்போது ஏறி வந்தேன். இவனுங்களும் எனக்கு உதவி செய்யற மாதிரி லாரியில ஏத்துக்கிட்டு என்கிட்ட தப்ப நடத்துக்க முயற்சி பண்ணானுங்க. உண்மை அவ சொல்ற? ஆமா மதர், நான் அன்னைக்கு இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இந்த கிராமத்துக்கே வந்த. இப்ப இவனுங்க நான் இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு தப்பான திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கானுங்க. மதர், இவனுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்கள போ சொல்லுங்க மதர், பிளீஸ். மதர், நான் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான பிரச்சனையில இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்த. நீங்களும் கடவுள் மாதிரி என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு என்கிட்ட விவரம் கேட்காம எனக்கு இங்க தங்க அனுமதி கொடுத்தீங்க. கூடிய சீக்கிரமே நான் என்னை பத்தின விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் மதர். இது உங்க மேல ப்ராமிஸ். சரிம்மா, சரி, நீ அழாத, நான் உன்னை நம்புறேன். மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசுறேன். நீ போமா, நான் உங்களை அமுச்சிட்டு வரேன். எங்கம்மா எங்க வீட்டு பொண்ணு? எங்கம்மா? ஆமா, உங்க வீட்டு பொண்ணு என்ன பிரச்சனையால வெளியில வந்துச்சுன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேம்மா, இவன் குடிகாரம்மா, இவன் கூட சண்டை போட்டுட்டு ஓடி வந்துருச்சுமா. உண்மையதானே சொல்றீங்க? உங்க மேல சத்தியமா உண்மைதாம்மா. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, யாருக்குமா போன் பண்றீங்க? போலீஸ்க்கு. போலீஸ்க்கு?
இது என்ன இடம் நினைச்சீங்க? இங்க வந்தா திருட்டு வேலை பண்றீங்க? உங்களை எல்லாம் சும்மா விட கூடாதுரா. போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா சரியா? வேண்டாமா, போலீஸ்ல வேண்டாமா, வைங்கம்மா. நாங்க தெரியாம பண்ணிட்டோம்மா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. ஏண்டா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஊர் பேர் தெரியாத பொண்ணுக்கு நீ தாய்மாம இவ அவளுக்கு புருஷன் சொல்லி ஏமாத்த பாப்பீங்க? ஏதோ நாங்க புத்தி கேட்டு போய் இப்படி நடந்துகிட்டோம்மா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. என்னம்மா நடிச்சு என்னையே ஏமாத்த பாத்துட்டானுங்களே? கர்த்தர் தான் காப்பாத்தி இருக்காரு. நல்ல வேலைனே, நம்மள அந்த அம்மா நாலு திட்டு திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல போலீஸ்ல சொல்லிருந்தான்னு வச்சுக்கோ, நாம வசமா மாட்டிருப்போம். ஆமாண்டா, நானும் ரொம்ப பயந்துட்டேன்டா. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அண்ணா, நம்ம கரெக்டா தானே நினைச்சோம். நம்மளை நம்பிதானே அவங்களும் உள்ள போய் கூட்டு வரணும் போனாங்க. அப்புறம் எப்படின்னா திடீர்னு நம்மள பிராண்ட் கண்டுபிடிச்சாங்க. அதான்டா எனக்கும் புரியல. அண்ணா, ஒருவேளை நாம தேடி போன இந்த பொண்ணு அந்த பொண்ணா இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேய், நாம தேடி போன பொண்ணு அங்கதான் இருக்கிறா. ஏன்னா அந்த அம்மா பேச்சுவாக்கில் அவ பேரு நந்தினின்னு சொன்னாங்கல்ல, நாமளும் அதை வச்சுதானே உங்ககிட்ட நடிச்சோம். அது மட்டும் இல்லடா, அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பொம்பளை ரவுடி கும்பலோட இந்த பொண்ணை பத்தி விசாரிச்சாங்கல்ல, அந்த பொம்பளையும் நந்தினின்னு தானே பேரு சொன்னா. நம்மளும் இந்த போட்டோவை வேற காட்டணுமேடா. கரெக்ட்ண்ணா. அப்புறம் எப்படின்னா நம்மள அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க. ஏய், அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு உள்ள போனாங்கல்ல, அப்ப அந்த பொண்ணு நம்மளை மறைஞ்சிருந்து பாத்துருப்பா. அவதான் நம்மளை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டா, அதனாலதான் அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குண்ணே. இந்த விளையாட்டுலாம் வேண்டானே, பேசாம நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போண்ணே. டேய், ஏன்டா இப்படி பயப்படுற? அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லடா, நமக்கு கிடைச்ச புதையல்டா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா, இந்த பொண்ணு உயிருக்கு பயந்துகிட்டு நம்ம லாரியில ஏறி தப்பிச்சு வந்தா. அப்புறம் இவ செத்து போயிட்டா, இவ புருஷனே இவளை எரிச்சு கொலை பண்ணிட்டான்னு பேப்பர்ல நியூஸ பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஒரு பொம்பளை ரவுடி கும்பலை வச்சுக்கிட்டு இவளை தேடிக்கிட்டு இருக்கா. இவளை கண்டுபிடிச்சு கொடுத்தா எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு மட்டும் நம்ம கையில கிடச்சிருந்தா பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த அம்மா கிட்ட நம்மளை போட்டு கொடுத்துட்டு அவ போய் ஒளிஞ்சுக்கிட்டான் தம்பி. இந்த போட்டோ எங்கிருது தம்பி? நன்றி.